This video is sponsored by Saubhagya Arts Gallery. For Tanjur and Kundan paintings, please contact Saubhagya Arts. Above human, below God, no level. That's first Dhoni. I'm going to play cricket. Can shut Bosskey's mouth. But a thousand Bosskeys following. You can't shut everybody's mouth. IPL match, you're going to play it. You're going to play it in Tamil. If you're going to play it in Tamil, you're going to play it. Namaskar. Welcome to yet another episode of Mike With. In this episode, who is a celebrity here? நம்ம எல்லாரையுமே ரொம்ப வருஷமாக சிரிக்க வைக்கிறதுக்குனே அவரோட லைஃப் டைம் டியூட்டியாக எடுத்துகிட்டு இருக்கிற ஒருத்தர் தான். எஸ் அவர் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி, அவர் வந்து ஒரு டெலிவிஷன் ஆங்கர், அவர் ஒரு யூடியூபர், இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டர், இப்படி பல பரிமாணங்களில் நம்மளை சிரிக்க வச்சு இருந்தவர் தான் நம்மளோட பாஸ்கி. வணக்கம் சார். வணக்கம் பாஸ். வணக்கம் சார். இப்போ எப்படி வந்து லைஃப் போயிட்டுருக்குது ஆஃப்டர் ஆக்டிங், அப்புறம் யூடியூபர், அப்படியே பல பரிமாணங்களில் நீங்கள் சுற்றிட்டு இருக்கீங்க, எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? ஜாலியாக போகிறது. ரெண்டு அட்வான்டேஜ் இருக்குல்ல. ஒன்று வந்து நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னு சொல்லவே மாட்டீங்க. பர்மனெண்ட்டாக எதாவது பண்ணியிருந்தேன். நிறைய பேர் சொல்லுவாங்க பே ஆஃப் பெங்கால் மாதிரி நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னுவாங்க. அதுக்கு ஸ்கோப் கிடையாது. இன்னொன்று வம்படிக்கிறதுக்கு ஸ்கோப்பே கிடையாது. இன்னொருத்தர் யார் யாரோட போகிறாங்க, யார் யாரோட ஊர் சுற்றுறாங்க, இதெல்லாம் பேசுறது உங்களுக்கு டைமே இருக்காது. நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பார்த்துருப்பீங்க. லைஃப் நம்மளே நினச்சா தான் போர். நம்ம எதாவது ஒன்று ஆக்கிபைடாகவே இருந்தோம்னா போர்லாம் ஒன்றும் அடிக்காது. ரொம்ப எப்பயுமே போர்னால் அவர் பிளம்பர்னு இருந்தோம். அவர் தான் அடிக்கடி போர்லேயே இருப்பார். இப்போ ஓகே, அவரோட யூஷுவல் பன்ஸோட ஸ்டார்ட் பண்ணிட்டார் நம்ம ஷோவை. ஸோ ஐ யூ சாட்டிஸ்ஃபைட்? இந்த ஒரு லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இல்லை டிட் யூ எக்ஸ்பெக்ட் மச் மோர் தேன் திஸ் இன் யூர் லைஃப் வென் யூ பிகேன் திஸ் மீடியா கேரியர்? நான் மீடியா கேரியர் வந்ததே ஒரு கோயின்சிடென்ஸ் தான். கிரிக்கெட்டில் தான் வந்து ஆக்சுவலாக இந்தியா ஆட் லெவல் வந்தேன். ஸ்கூல் டேஸ்லேருந்தே நிறைய இன்னோவேஷன்ஸ், ஃபாஸ்ட் போலர் ஆரம்பித்தேன், காம்படிஷன் இருந்தது, அப்புறம் ஆஃப் ஸ்பின்னராக மாறினேன், அதுலேயும் காம்படிஷன் இருந்தது. லெக் ஸ்பின் வந்து ரேரிட்டின்னு வந்ததுனால் லெக் ஸ்பின் போட ஆரம்பித்தேன். அதில் தான் சவுத் ஜோன் யூனிவர்சிட்டிஸ், இந்தியன் ஸ்கூல்ஸ், இங்கிலாண்டோடலாம் ஆண்டு ஸ்ரீகாந்த் கேப்டன், அசாருதீன், ரவிசாஸ்திரி, மனோஜ் பிரபாகர் எல்லாரோடையும் ஆடுறதுக்கான வாய்ப்பு வந்தது. அதுக்கப்புறம் தவற விட்டேன். தவற விட்ட அப்புறம் மதன்னு ஒரு பெரிய ஜீனியஸ் ஒருத்தர் பார்த்துட்டு, ஹியூமர் இவ்வளோ வச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து எழுதுங்க, விகடனுக்கு எழுதுங்கன்னார். இன்னொருத்தர் பார்த்தேன், லக்கிலி ஒருத்தர் வந்து இன்னொரு ரூட் காமிச்சார். ஸோ அதுலேருந்து அப்புறம் வந்து ட்ராமா எழுதுறது, ஜோக்ஸ் எழுதுறது, மெட்ராஸ் பாஷை எழுதுறது, மாடலிங் வந்து பிசி ஸ்ரீராம்க்கு ஒரு 7 ஆட்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கிரிக்கெட் கமெண்ட்ரிக்கு ESPN செலக்ட் பண்ணாங்க. ஸ்டார் டிவிக்கு போனேன். ஆர்ஜேங்க்கு வந்து ஒரு 4000 ஷோ பண்ணேன். டாக் ஷோ ஹோஸ்ட்டாக வேர்ல்ட் கப்பும் ஐபிஎலும் ஒரு 4-5 சீரீஸ் பண்ணேன், ப்ரெசென்ட் பண்ணேன். ஹரிகிரி அசம்பிளி 1000 ஷோஸ், இன்டர்வியூஸ். அதுக்கப்புறம் ஸ்டாண்டப் காமெடி ஆன் சன் டிவி, இதே சொல்லுங்கள் பாஸ், அது 1000. ஸோ ஓவரால் ஒரு 6000-7000 ஷோஸ் மீடியாவில் ஒரு 8-9 அவதாரம் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிது. அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலுதான், சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்கன்னா ஐயோ நம்மளை வந்து கடவுள் ஒரு ஃபீல்டில் இப்படி நேஷனல் லெவல், இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு வந்துட்டு இப்படி திடீர்னு விட்ரா பண்ணிட்டார் நம்மளுடைய ஃபேமங்கிறச்சு, தடால் ஒரு 15 ஃபீல்டு கொடுத்தார் பிளாசம் ஆகிறதுக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். அது மாதிரி ரொம்ப ரேர். ஃபார் எக்ஸாம்பிள், டெக்கான் குரானிக்கல்ன்ற ஒரு மேகசீனில் இந்த அமுலில் வருது பாருங்கள், ஒன் லைன் பைட், வைஸ் கிராக்ஸ் வருது இல்லை அமுலில், அந்த மாதிரி ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு யக்னான் ஒரு எடிட்டர் எனக்கு ஆஃபர் கொடுத்தாங்க 2005. 2005 2011 வரைக்கும் அந்த பைட்டை போட்டுட்டு பாஸ்கி பைட்ஸ்ன்ட்டு ஃபோட்டோ போடுவாங்க. கேன் யூ பிலீவ் இட்? 6 இயர்ஸும் டெய்லி ஃபோட்டோ பேப்பரில். எவ்வளோ பேருக்கு வேர்ல்டு இந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு சொல்லுங்கள். வாட் ஒன்ஸ் பாஸ்கி டெட் வாஸ் ஒரு பெரிய கிரிட்டிசிசமாக வந்துச்சு, அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சியாக வந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் பிகம் அ வெரி யூஸ்வல் அண்ட் வே ஆஃப் லைஃப். அதுதான் வந்து வே ஆஃப் லைஃபாக மாறிடுச்சு. கரெக்ட். அந்த ஒரு வேரியேஷன் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இந்த டைம் ட்ராவல் எப்படி பார்க்குறீங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டது? அப்போ வந்து மொபைல் ஃபோன் வந்து ஒரு ரேரிட்டிங்க. ஒரு குரூப்பில் 10 பேரில் ஒத்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு குரூப்புக்கு ஒன்றுனா கூட ஒருத்தர் சொல்வார் மீதி 9 பேர்கிட்ட. இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் 10 பேரில் யாராவது ஒருத்தர் சொன்னார்னா அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கு 9 இருக்கும். ஆமாம், நீ சரியாக பார்க்கல. அதுக்கு அடுத்த வீடியோ நீ பார்த்தியா, நீ கரெக்டாக கவனிச்சு வரணும் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்டேட்டடாக இருக்கு. எல்லா கையிலுமே மொபைல் இருக்கிறதுனால யூ ஆர் ப்ரோன் டு கெட் அ கிரிட்டிசிசம் அண்ட் ஃபீட்பேக் ஃப்ரம் எனி கார்னர். ஸோ இப்போ வந்து டைவர்சிஃபைட் ஆகிறது. ஒரு படம் ஆரம்பிச்சதுன்னா 5th மினிட்டு மச்சான் மொக்க அப்படின்னு அனுப்பிச்சான்னா முன்ன ஒரு ரிவ்யூன்றது இந்த படம் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு வர மேகசீனில் தான் வரும். இப்போ குளோபலாக 5th மினிட்டே ஒரு படத்தை பற்றி போகுது. ஸோ யூ ஹேவ் டு பி ரெடி. டெக்னாலஜியோட இன்வேஷன், அதில் நீங்கள் கிரிட்டிசிசம் இன்னும் உங்கள் லெவலில் ஏற்றிக்கணும், டாலரன்ஸ் லெவலில் அவங்க ஏற்றிக்கணும். எப்படி மேட்ச்லாம், ஐபிஎல் மேட்ச் எதில் பார்க்குறீங்க, தமிழில் பார்க்குறீங்களா இங்கிலீஷில் பார்க்குறீங்க? சத்தியமாக தமிழில் பார்க்கல. தமிழில் வருது அப்படின்னா சரி, இப்போ உங்களமாக யாராவது ஒருத்தவங்க வந்து பேசுவாங்க அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். பட் ஆர்ஜே பாலாஜி கேம் இன் டு ஆக்ஷன். மேபி பிகாஸ் வந்துட்டு இப்போ அவர் வந்துட்டு லைம் லைட்டில் இருக்கிறாரு, இப்போ அவருக்கு மேலே நிறைய இது இருக்குது, எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றனால அவரை உள்ளே கொண்டு வந்திருக்கலாம். பட்
உங்களுக்கு எதுவும் ஆஃபர் வந்துச்சா? எனக்கு ஆஃபர் முதல்ல ஸ்டார் டிவியில் வந்தது, அப்புறம் சம் அதர் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் ஐ குடன் கோ. ஃபஸ்ட்டு வேர்ல்ட் கப் 2015 அப்போ போக முடியல. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் கமெண்ட்ரி வந்து நல்லா இருக்கணும்னா சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட் தெரிஞ்சிருக்கணும், தமிழ் தெரிஞ்சிருக்கணும், ப்ளஸ் கிரிக்கெட்டு தமிழில் கம்யூனிகேட் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கணும். சும்மா நம்ம கெக்கப்பக்கான்னு சில்லறத்தனமாக எல்லாத்தையும் கச்சாமுச்சான் கலாய்கிறது தான் கமெண்ட்ரினா அது நான் எனக்கு பண்ண வராது. நான் அதை பண்ண மாட்டேன். நான் கிரிக்கெட் சொன்னேன்னா ப்ரெடிக்ஷன் கரெக்டாக இருக்கும், த வே ஐ ரீட் த கேம் அது கரெக்டாக இருக்கும். இப்போயே டக் அவுட் வித் பாஸ்கி நெட்டில் வந்துருக்கு, நீங்கள் பாருங்கள் அது எப்படி ரசிக்கிறாங்க, அதில் என்ன கிரிக்கெட்டிங் ஆங்கிளில் ஹியூமர் எப்படி கொண்டுறேன்றது தான் மெயின். நம்ம போகிறத்தில் வந்து இவர் வந்து மணி அச்சின் போயினேங்கிறாரு, பியூனார் பேர் போலகுது, இவர் எப்படி கிரிக்கெட் ஆனார்னே தெரில பாண்டிங், நம்ம பேசுகிறது ரொம்ப ஈஸி. எனக்கு இந்த பர்சனல் டேமேஜோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டி அச்சீவ்மெண்ட் பண்ணுறது அது என்னை பொறுத்த வரைக்கும் கமெண்ட்ரி கிடையாது. நீங்கள் கிரிக்கெட் உள்ளுக்குள்ளே போயிட்டு ஹியூமர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ ஸ்டார் டிவி இந்த தடவை என்னை ஏன் கூப்பிடலங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நீங்கள் அவங்க கேட்க வேண்டிய கேள்வி இது. பட் இப்போவும் நான் வந்து ஓப்பனாக யார்கிட்ட வேணால் நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் எனக்கு என்ன ஓவர்ஸோ இல்லை என்ன வீடியோ வேணால் ப்ளே பண்ணுங்கள், கிரிக்கெட்டு எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக நான் சொல்கிறேங்கிறது நீங்களே எனக்கு மார்க் போடுங்க, பப்ளிக் எனக்கு மார்க் போட்டோம். சரி சார், இப்போ இந்த ஐபிஎல்ல தோனியோட ஃபார்ம் வேற லெவலில் இருக்குது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக என்கிட்ட வந்து என்னை ஆர்கியூ பண்ணி வெறுப்பேற்றணும்னு, நான் ரொம்ப ஃபேன் தோனிக்கு, கண்ணா அப்போ நான் வயசாகிடுச்சு பாருங்க, கண்ணு போயிடுச்சு, லெக் சைடில் கீப்பிங்லாம் பார்த்தல தடவறாரு, ஏதோ வளர வேண்டியது, வாயில் வந்தபடி வளர வேண்டியது. அதாவது நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே சொல்லலாம், ஒரு ஒரு 90 மேட்ச் ஆடுறாருன்னா 95 மேட்ச் ஃபினிஷிங்கில் ஹீரோ இருக்கார், 5 மேட்ச் ஏதோ ஃபெயில் ஆகிடுது. அது ஒரு ஹியூமன் பீயிங்க்கு அது கூடவா கொடுக்க மாட்டீங்க. கடவுள்கிட்டே 10 தடவை வேண்டினீங்கன்னா 8 வாரம் தான் கொடுப்பாரு, 2 கொடுக்க மாட்டார். கடவுள் வேஸ்ட் பார்ப்பான் போயிடுச்சு, இருக்கு கூப்பிட்ட சமயத்தில் அவர் வரவே தெரில, இல்லாமல் பேசிட்டுருக்குது. ஸோ தோனிக்கு வந்து கண் ஐசைட்டில் இல்லை 50 வயசுலேயே அடிப்பார் அந்த மாதிரி. அதாவது ஒரு பேக் பெயின் இருக்குது, குனியே கூட முடியல. அந்த மேட்சில் 3 ஓவரில் 55 வின்போது ஜஸ்ட்டு 4 ரன்ஸில் மேட்ச் போகுதுன்னா, அதுக்கு தான் நான் சொன்னேன், அ மேன் ஹூ இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் பீயிங் த பேக் போன் ஆஃப் த டீம் ஆஃப் சிஎஸ்கே, நாட் ஆன் சீயிங் இஸ் பேக் போன். இதுதான் யூனிக்னஸ்ஸு. நீங்கள் இத்தனை கிரிக்கெட்டர்ஸை வச்சு படம் எடுத்தீங்க, எந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு? தோனி. ஏன்னா டெக்னிக்கல் ஃப்ளாஸ் நிறைய இருக்குது தோனிக்கு, எனக்கு தெரியும். இப்போ வெட்டோரி லாஸ்ட் ஓவர் போட்டால் தோனியால் ரொம்ப அடிக்க முடியாது, ஆனால் அந்த ஓவர் லாஸ்ட் ஓவர் வெட்டோரி போடும்போது தோனி முகத்தை ஒரு தடவை பார்த்தாருன்னா தப்பாக போடுவார், சைக்காலஜி அது. ஸோ அந்த ஆளுக்கு ஒரு கரிஸ்மா ஒன்று இருக்குது, அதனால் அவர் நினச்சா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு டெக்னிக் இல்லை, நீங்கள் வாண்டிங் நிறைய விஷயத்துலன்னா கூட தோனியை பார்த்த ஒன்று இல்லை, என் லைனில் நான் முன்னுக்கு வந்துடுவேன், நான் நம்பர் ஒன் ஆகிடுவேன் ஒரு ஃபீல் வருது. பற்றி எல்லாருக்கும் வருது, இந்த ஃபீலை இந்தியாவில் ஒருத்தர் ரெண்டு பேரால் கொடுக்க முடியும், அது தோனியால் தான் கொடுக்க முடியும். ஸோ தோனி இஸ் அல்டிமேட் அபவ் ஹியூமன் பிலோ காட்னு ஒரு லெவல் இருக்குது. தோனி, ரஜினி, டெண்டுல்கர்லாம் அதில் இருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும், அதில் ஃபஸ்ட்டு தோனி இருக்காரு. ஓகே, சின்ஸ் பிகாஸ் யூ செட் தோனியோட டெக்னிக்கில் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க, அது கரெக்ட் தான். பட் அது வந்து நம்ம இந்தியன் டீமில் தோனி இன்னுமே பர்சிஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் ரிசல்ட் கொடுக்கணும் பாஸ், எனக்கு 1000 வீக்னஸ் இருக்கும், நான் எனக்கு வந்து தலை மொட்டையாக இருக்கும், உங்களுக்கு கிளார் அடிக்கும் பார்க்கும்போதெல்லாம் ரைட்டு, நான் பேசுகிற கண்டென்ட் நல்லா இருக்குன்னா நீங்கள் சிரிப்பீங்க, இல்லைப்பா கண்ணு கூசினா கூட பரவாயில்லப்பா சிரிப்பு வருதுப்பா அவர் பேசினா, நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு அந்த ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ தோனிக்கு வந்து வயசு, இடுப்பு சைஸு, 36 இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. கடைசி ஒரு ஓவர் இருக்குது, 25 ரன் டு வின் இருக்குது. இங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் யங்ஸ்டர்ஸு, பாயும் புலி, எப்படி வந்தாலும் கேட்சை பிடிச்சிடுவாங்க, வானத்துலேருந்து கவின் வருவாங்க கேட்சை, வானத்தை தாண்டி 4 அவர் அடிக்கிறாரு, அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? யூத்தாக இருந்து க்ரௌட் உள்ளே அடிக்கிறார் 4 உங்கள் 8 ஃபீல்டரை கொண்டு டி ஸ்டாண்டில் ஒருத்தர், பி ஸ்டாண்டில், பேசன் பிரிட்ஜில் ஒருத்தர், லைட் ஹவுஸ் மேலே ஒருத்தர் அடிக்க வைப்பீங்க? முடியாது, ஊரை விட்டு வெளில வச்சுருக்கிறார் 6. அதனால் இந்த யூத்துக்கு இந்த காமெடிலாம் இல்லை, என் கூட ஒரு சின்ன பையன் ஓடி வர்த்தோம் ரன்னிங் பண்ணி விக்கெட்ஸ், யார் ஃபஸ்ட்டு வரா பார்க்கலாம், தோனி சவால், எவ்வளோ பேர் போக முடியும் அந்த மாதிரி ரன்னிங் பண்ணி விக்கெட்ஸ் பார்த்துருக்கீங்களா? வயசாகிச்சு ஒத்துக்கிறேன், ரிசல்ட் யார் கொடுக்குறது? ஹீ இஸ் த வினர். இப்போ வந்து சென்னை சூப்பர் கிங்ஸோட மேட்சஸ் எல்லாமே வந்து நம்ம சென்னையில் நடக்கிறது கிடையாது, எல்லாம் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு புனேக்கு, அதை பற்றின உங்களோட கமெண்ட். கிரிக்கெட் வேறு, அதுக்கப்புறம் சினிமா வேறு, லைஃப் வேறு, ஒரு இஷ்யூ காவேறுன்றது வேறு, இது பர்சனல் ஒப்பீனியன். இப்போ நான் வந்து இந்த பாரு கிரிக்கெட்லாம் நீ போகக்கூடாது அப்படின்னா கிரிக்கெட் போகக்கூடாது, இப்போ சினிமா வந்துச்சு சினிமாவுக்கு போ, நான் போகிறேன் சார், நாளைக்கு நீ கிரவுண்டில் போயிட்டு செப்பாக்கில் நாங்கள் ஒரு சினிமா போடுவோம் அதை போய்ப்பார், நாளைக்கு நான் சத்யம் தியேட்டர் உள்ள ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறோம் அதை உள்ளே வந்துப்பார், நீங்கள் எது சொன்னால் நீ தலை கையிலேயே நின்றுவாங்க, காலில் ஒரு கூலிங் கிளாஸ் மாட்டுவோம் அது வழியாக படம் பாருங்கள், எது சொன்னாலும் நான் கேட்கணும். இப்போது பிரிட்டிஷருக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம், அடிமை அடிமைன்னு சொல்லிட்டு நான் சுதந்திரம் வந்துச்சு, சுதந்திரம் வந்துட்டு என்னை வந்து நீங்கள் போட்டு அடிமையாக இருந்தீங்கன்னா நான் ரோட்டில் போனால் டிஷர்ட்டை பிடிச்சிழிப்பேன், பூனலை பிடிச்சிழிப்பேன்னா இது இதுதான் டெமோக்ரஸியா? இது பேர் டெமோக்ரஸி அது? ஸோ நான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டிருந்தேன், அது பேர் டெமோக்ரஸி கிடையவே கிடையாது. சார், சினிமான்னு சொன்ன உடனே ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன், அது என்னென்னா வந்து இப்போ ஹரஹர மகாதேவக்கு
த்ரிஷா இல்லை நயன்தாரா, இப்போ வந்து ரீசெண்டாக இருட்டு அறையில் முரட்டுக்குத்து, இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம தமிழில் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது ஒரு பிகினிங் ஆஃப் அன் எரான் தான் சொல்லலாம். இதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் இது மாதிரி கண்டிப்பாக நம்ம தமிழில் வர ஆரம்பிச்சிடும். ஹவு டு யூ சீ திஸ்? டேஞ்சரஸ், வெரி டேஞ்சரஸ். ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க படம்? இருட்டு அறையில் முரட்டுக்குத்து, வெளிச்சத்தில் ஒரு நாலு பேர் பத்து அப்படின்னா நீங்கள் எடுங்கோ. இந்த மாதிரி நீங்கள் படத்தை எடுத்தீங்கன்னா என்னெல்லாம் டேஞ்சர்னா, இன்னும் ஜாஸ்தி கலட்டா, இன்னும் ஈவிட்டீசிங், இன்னும் ஸ்டாக்கிங் அதிகமாக போகுது. நாளைக்கு ரேப்பாக போகிற பொண்ணு உங்கள் வீட்டு பொண்ணாக இருக்காதுன்னு நிச்சயம் உங்களுக்கு. உங்கள் வீட்டில் பொண்ணே கிடையாதா? உங்களுக்கு மதரோ சிஸ்டரோ ஒய்ஃபோ யாருமே கிடையாதா? நான் போய் ஒரு பேசினேன்னா ஃபேமிலி ஆடியன்ஸஸ் இருக்காங்க, சின்ன பையன் பொண்ணு வயசு பொண்ணு வயசு தாத்தா பாட்டிலாம் இருக்காங்கன்னா அந்த குரூப்புக்கு ஏற்ற மாதிரி என் ஸ்பீச்சை மாற்றிட்டு எடிட் பண்ணும். அடல்ட் சொல்லி என் குரூப்பில் எனக்கு பேச வரும், ஆயிரம் ஜோக்கு டாக்டர் மாத்ருபூதத்தை பற்றி பேச சொன்னீங்கன்னா ஸ்டாண்டப் காமெடியில் அரை மணி நேரம் பேசுவேன். பச்சை பச்சையாக அடல்ட் சொல்லி ஜோக் எனக்கு தெரியும். இது ரிசர்வ் ஃபார் மை குரூப், அது எக்ஸ்க்ளூசிவ் குரூப். கண்ட இடத்துல போய் யார் யாரோ சின்ன பசங்களாக இருக்கும்போது இப்படி சொன்னேன்னா டேஞ்சர். இந்த மாதிரி அங்கங்கே சட்டில் அதை டச் பண்ணலாம், செக்ஷுவல் இன்வென்டோஸ் எங்கேயானு வரலாமே தவிர, இதை மெயின் ஸ்ட்ரீமாக எடுத்து நீங்கள் பண்ணீங்கன்னா லைஃப் இஸ் கோயிங் டு பி ரெக்ட். இப்போ அதில் அவங்க வந்து அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லிடுறாங்களே, அது ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் ஆகிற மாதிரி தெரியலையே. அது பண்ணலாமா? போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லிடலாம், சார் நான் ஒரு நாள் ரேப் பண்ணுறேன் சார் பகுத்தரில்ன்னு சொல்லிட்டுனே சார், டிஎஸ்பிடியே சொன்னேன் ரேப் பண்ண போகிறேன்னு, பரவாயில்லையா? அது சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன் சார். இந்த செக்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க செலிபிரிட்டிஸ் ஜெனரலா என்னதான் ஆச்சு அப்படின்ற கேள்வியை கேட்போம். அவங்க டிராப் பண்ண ப்ராஜெக்ட்ஸா இருக்கலாம், அவங்க டிராப் பண்ண ஷோஸா இருக்கலாம், இல்ல வந்து அவங்களுக்கு ஊத்திக்கிட்டே எந்த ஒரு விஷயமா இருக்கலாம், அதை பத்தி நாங்க கேட்போம். கஷாயம் வித் பாஸ்கி, அது என்ன சார் ஆச்சு? கஷாயம் வித் பாஸ்கியில் வந்து என்னமோ ரீசன்ஸ், என்னமோ சில ரீசன்ஸ் சொன்னாங்க, ஃபினான்ஷியல் ரீசன்ஸ் சொன்னாங்க. அந்த ரிவ்யூ வந்து நான் வந்து திடீர்னு டிஸ்கண்டினியூ ஆனதுக்கு ப்ரெஷர் ஃப்ரம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இருந்ததுன்னு ஒரு பக்கத்தில் இருந்து நியூஸ் வந்தது. பட் எனக்கு என்னென்னா, இப்போ என்னை விட பிஸ்தாங்க 100 பேர் இருக்காங்க ரிவ்யூ பண்ணுறதுக்கு, அவங்கெல்லாம் பண்ண தான் போகிறாங்க. யூ கான்ட் ஸ்டாப் எனிபடி. கையிலேயே மொபைல் ஃபோன் இருக்குது, இந்த படத்துடைய சீன் எங்கேருந்து சுடப்பட்டது அப்படிங்கிறது 2 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அவன் பண்ணுவான் ரிவ்யூ, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். யூ கேன் ஷட் பாஸ்கிஸ் மவுத் பட் 1000 பாஸ்கிஸ் ஃபாலோயிங், யூ கான்ட் ஷட் எவ்ரிபடி இஸ் மவுத். நம்மளோட அடுத்த ரவுண்ட் வந்து டக்குன்னு சொல்லு, அந்த ரவுண்டுக்குள்ளே இப்போ போவோம். ஷர்ட்டு டக் பண்ணிக்கல, டக் பண்ணிக்கணுமா? சொல்லல வந்து நான் எந்த ஒரு வேர்ட் சொன்னாலுமே அந்த வேர்ட் டக்குன்னு நீங்க ஒரு பதில் சொல்லணும். உங்களோட ஸ்டைல்ல ஏதாவது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம், பட் டக்குன்னு சொல்லணும். ஆமா, உடனே சொல்லிரணும், யோசிக்க கூடாது. நீங்க யோசிக்க மாட்டீங்க, இருந்தாலும் யோசிக்க கூடாது. அப்படி நீங்க சப்போஸ் யோசிச்சீங்கனாலோ இல்ல ஒரு க்வெஸ்சனை ஸ்கிப் பண்றீங்க அப்படினா வந்துட்டு உங்களுக்கு சில பனிஷ்மென்ட்ஸ் இருக்குது, அத நாங்க சொல்லுவோம். சரி, இப்போ இந்த சிட்ஸ் தான் வந்து உங்களோட பனிஷ்மென்ட்ஸ். நீங்க வந்து ஏதாவது ஒரு ஆன்சருக்கு வந்து நீங்க சொல்லணும். சிட்ஸ்னா பயமா இருக்கு. ஃபைனான்ஸ் ஆங்கிளியும் சரி, பொண்ணுங்க ஆங்கிளியும் சரி, சிட்டு நீங்களே பேப்பர் சிட், பேப்பர் சிட்டு. நீங்கள் வந்து சப்போஸ் அந்த கேள்விக்கு வந்து ஆம் இல்லை அப்படின்ற கேள்விகளும் வரும், அது பதில் சொல்கிற மாதிரி கேள்விகளும் வரும், நீங்கள் லென்த்தியாக பதில் சொல்கிற மாதிரி கேள்விகளும் வரும், நீங்கள் எல்லாத்துக்கும் டக் டக்குன்னு பதில் சொல்லலாம். என்னோடய ஃபஸ்ட் கேள்வி, அப்போலோ. அப்போலோன்னா என்ன? அப்போலோ இப்போ ஹை, அது அப்போலோ மாதிரி இல்லையா? இப்போ லோவாக, ரொம்ப லோவான மாதிரி இருக்குது. இப்போ இப்போ ரொம்ப நீங்கள் படுத்துட்டே பார்க்குறீங்க, மாடிக்கு போய் பாருங்க, ஹையாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் புதுசாக உருவாயிருக்க சாமி, எனக்கு சாமி நம்பிக்கை உண்டு. எந்த சாமியாக இருந்தாலுமே நம்பிக்கை உண்டு. அரவிந்த் சாமியாக இருக்கலாம், சுப்பிரமணிய சாமியாகவும் இருக்கலாம், எடப்பாடி பழனிசாமியாக இருக்கலாம். இப்போ உங்களோட பதில் வந்துச்சு, வந்துச்சு. சூப்பர். உங்கள் லைஃப்பில் நடந்த ஃபஸ்ட் மேட்டர்? நான் தான் ஒரு 3-4 மாதம் நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடந்த ஃபஸ்ட் மேட்டர் ரஜினி பாலிடிக்ஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் பாலிடிக்ஸ்லாம் அவர் சொல்கிறார், அவுட் அண்ட் அவுட் ஆக்டராகவே தான் அவர் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. ஏன்னா மில்லியன்ஸ் ஆர் கெட்டிங் ஹாப்பி ஒன்லி பை வாட்சிங் ஹிம் ஆஸ் அன் ஆக்டர். கமல் பாலிடிக்ஸ்? கமல் இன்ட்டு பாலிடிக்ஸ் கூட எனக்கு உடன்பாடு இல்லை பாஸ். கமல் வந்து ஆஸ் அன் ஆக்டர் வந்து அஹெட் ஆஃப் டைம்ஸே நிறைய பண்ணிட்டார். இன்னும் எக்கச்சக்கமாக பண்ணார்னா கிரியேட்டிவிட்டி வந்து தமிழ்நாட்டில் வேற லெவலில் மேலே போகும். இப்போ இந்த செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீடான நாயாரியா சார், நீங்கள்லாம் டான் சார், நான் டான் சார். நானும் பாஸ்கி அவரும் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து ஒரு ஆக்ட் ஒன்று பண்ண போகிறோம். அதாவது வந்துட்டு இவர் வந்து எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நல்லாவே நமக்கு எல்லாருக்கும் தெரியும், கமெண்ட்ரி சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு. இவரோட ஸ்டைலில் இப்போ இவர் வந்து கிரிக்கெட் கமெண்ட்ரி பண்ண போகிறாரு. அது என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த சைடு ஒரு டீம், அதோட கேப்டன் யாருனா ரஜினி. ஓகே. அந்த சைடு ஒரு டீம், கேப்டன் கமல். ஓகே. டென்ஸ் மொமெண்ட்டில் போயிட்டு இருக்குது மேட்ச். ஓகே. ரொம்ப இன்டென்ஸ் சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷன்ல உங்களோட கமெண்ட்ரி அப்படியே நீங்க தெரிக்கலாம், உங்க ஸ்டைல் என்னன்னா பண்ணலாம். நான் உங்களோட அப்படியே ஜாயிண்ட் அடிச்சு, நான் சைடுல எனக்கு ஒரு சின்ன கேப் கொடுத்து நான் அப்படியே கமெண்ட்ரி பண்ணுவேன். ஓகே ஓகே ஓகே. சரி. சோ கமல் வந்து bowling போடுறாரு, ரஜினி பேட்டிங் ஆரம்பிச்சிப்போம். ஆமா ஆமா ஆமா, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். கமல் வராரு, பட் என்னன்னா போனவர் இந்த ஆள் தான் போட்டாரா? ஓ இல்ல இல்ல, வேற கெட்டப்ல இருக்காரு.
என்ன குழம்புறது, ஏன்னா ரெண்டு அவரே போடுற மாதிரி இருக்குது. ஏன்னா 11 பிளேயரும் அவரே ஆடிடுறாரு இல்லை தசாதாரன் டைப்பில். அதனால் எது கமல் எது வேறு போலருங்கிறதே தெரியல. பட்டு வரும்போதே வந்து என்ன பண்ணுறாரு, என்னது ஓகே அங்கே பார்த்தீங்கன்னா அம்பையர் திடீர்னு கீழே விண்டுறாரு. அம்பையர் எழுப்பி நிற்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி யாரோ ஒரு ஃபீல்டருக்கு வந்து தண்ணி ஏதோ கொடுத்துட்டு என்ன சொன்னார், 4 பேருக்கு உதவுறதுன்னா எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலிங் போடவே இல்லையா அவருக்கு, சில வேறு எதுவும் டைலாக் பேசியிருக்காரு. அதே பக்கம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினி வந்துட்டு கமலை பார்த்து ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. அது என்ன சொல்கிறாரு நீங்கள் பார்த்து சொல்லுங்க, என்ன சொல்கிறாரு அந்த நேரத்தில்? இல்லை கமல் என்ன சொல்லிட்டுருக்காரு, 1 ஓவர் 100 ரன் அடிக்கணும், இது நடக்கிற காரியம் இல்லை ரஜினி அப்படின்னு சொன்னேன். அப்படி ஒரே ஒரு சிங்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு நான் 1 ரன் எடுத்தா 100 ரன் எடுத்த மாதிரி அப்படிங்கிறாரு. பார்த்தாலும் தெரியுது கரெக்டாக. அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் ரஜினி வந்து என்னது அந்த சிங்கிள் கூட அவர் வந்து அம்பையர் பக்கம் ஓடணும், அதனால லெக் அம்பையர் பக்கம் ஓடினிருக்காரு. ஏன் வழி தனி வழி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பக்கம் போயின்னு இருக்காரு. ரொம்ப இன்டென்ஸாக போயிட்டு இருக்குது மேட்ச், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அடுத்த பால் கமெண்ட்ரி அதை விட இன்டென்ஸாக போயிட்டு இருக்கு. ஆடியன்ஸ் ரொம்ப டென்ஸாக போயின்னு இருக்காங்க இந்த கமெண்ட்ரியை பார்த்து. இப்போ என்ன நடக்க போகுது, அடுத்த ஓவர் யார் போடுவார்னு நினைக்கிறீங்க நீங்கள் பாஸ்கே? போலர் தான் போடுவார்னு நினைக்கிறேன். அம்பையர் எப்படியும் போட முடியாது, ஏன்னா பெரிய கோட்டெலாம் போட்டுருக்கு, அதில் ஓடி வந்து போட முடியும். கண்டிப்பாக முடியாது, கண்டிப்பாக முடியாது. இனிமேல் அடுத்த ஓவர் வந்து கவுண்டமணி போடுவார்னு நினைக்கிறேன். கவுண்டமணி வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஆஃப் பிரேக் நல்லாவே போடுவார் நமக்கு நல்லாவே தெரியும். கவுண்டமணிட்ட பாலை கொடுத்துட்டு போலிங் போடுறதுனா அவர் பாட்டி ஸ்டம்பு கிட்ட வந்து அட்ரா 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 அப்படின்றவர் கண்ணாமல் அடிக்கிறாங்க. அந்த அடிக்கிறது செந்தில் வேறு அணி அணி ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சுக்கிட்டானே சொல்லி ஒரு சிக்ஸ் அடிச்சு வேறு. இதே மாதிரி நிலம போயிட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டு இன்னைக்கு ரஜினி டீம் வந்து ஜெயிக்குமா கமல் டீம் ஜெயிக்குமான்றதை விட யார் எனக்கு நம்ம வேற ஒரு கிரிக்கெட் டீம் ஜெயிக்கும் அது தெரியுது. ஏதோ ஒன்று ஜெயிச்சிடும் கண்டிப்பாக. வெரி குட் சார், வெரி குட். தேங்க்யூ தேங்க்யூ. நான் வந்து இவ்வளோ நேரம் கான்வர்சேஷனில் வந்து ரெண்டு விஷயம் தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒன்று என்ன அப்படின்னா வந்துட்டு ஹவு இம்பார்ட்டன்ட் இஸ் ஃபன் அண்ட் காமெடி இன் ஒன்ஸ் லைஃப் அப்படிங்கிறது வந்து இந்த கான்வர்சேஷன் மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். வெரி ஹாப்பி. அட்லீஸ்ட் ஒருத்தராவது பாராட்டுறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் கூட வந்து பேசுகிறதே வந்துட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃபன்னாக இருந்துச்சு, நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. இதே அட்மாஸ்பியர் வந்துட்டு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலையும் கண்டினியூ ஆகணும், உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரணுங்கிறது என்னோடய பர்சனல் ஆசை. இந்த பாஸ்கே திரும்ப வந்துட்டு மூவியில் வந்து தியேட்டரில் நம்ம எல்லாரையும் சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. இப்போ ஒரு படம் பண்ணுறேன் ஆக்சுவலாக, அந்த படத்துலேயே நான் ரிவ்யூ பண்ணுற ரோல் தான். என்ன ஒன்று அட்வான்ஸாக படம் வரதுக்கு முன்னாடியே ரிவ்யூ பண்ணுற ரோல் இல்லை சார். தேங்க்யூ ஸோ மச். ரைட் பாலா, தேங்க்யூ. த பாலாஸ் இன் யோர் கோட், தேங்க்யூ. அண்ட் உங்களோட ஜேர்னி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கில் திரும்ப ஒரு நல்ல விதமாக ஆரம்பிச்சிருக்கு ஆதிக் ரவிச்சந்திரன் மூலமாக. அது வந்து இன்னும் தொடரணும், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும், எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாட் டு டூ மீடியா அப்படிங்கிறது பேர் வந்து கொஞ்சம் ஃபேசினேட்டிங்காக இருக்குது. வாட் டு டூ மீடியாவில் ஐ ஒன்லி சஜஸ்ட் தே கிவ் யூ லாட் ஆஃப் இன்னோவேட்டிவ் ஷோஸ். இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத டைப்பு, நீங்கள் நிறையா இன்வால்வ் ஆகிற மாதிரி, நீங்களும் இங்கே வந்து ஹீரோ ஆகிற மாதிரி நிறைய ஷோஸ் வந்து வாட் டு டூ மீடியா உங்களுக்கு பிளான் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். இன்னோவேட்டிவாக ஃபென்டாஸ்டிக்காக வியூவர்ஸ் ஓரியன்டாக நிறைய பண்ணுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட் டு டூ மீடியா, பிகம் பார்ட் ஆஃப் வாட் டு டூ மீடியா and become heroes and heroines of WAT2DO Media. Thank you.